சாப்பிட்டுட்டு உடல் உழைப்பு இல்லாமல் உட்காந்துட்டே இருந்துட்டு நோய் வந்ததுனால சர்க்கரை நோய் வந்ததுனால பணக்கார வியாதின்னு சொன்னாங்க கலோரி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அரிசியும் கோதுமையும் அச்சு அசலாக ஒன்றுங்க இனிப்பெல்லாம் எதுவும் எடுத்துக்கிற ஆனால் முறுக்கு மிக்சர் வடை பொண்டா எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க எதுவுமே ஆயிலில் போட்டு எடுத்த பொருட்களெல்லாம் கலோரி அதிகங்க பட்டாணி சுண்டல் பாசிப்பயிறு கொல்லுப்பயிறு போன்ற பொருட்களெல்லாம் வந்து நீங்கள் வேக வச்சு இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த எல்லாரும் சாப்பிட்டா இது ஒரு ஹெல்த்தி டயட்டுன்னு சொல்கிறோம் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ஆப்பிள் கொய்யா மாதுளை பப்பாளி போன்ற பழங்களை தினமும் என்ன டாக்டர் எல்லா ஹாஸ்பத்திரிலையுமே கோதுமை தான் சாப்பிட சொல்கிறாங்க நீங்கள் கோதுமை வேண்டான்றீங்க அப்படின்ட்டு காஃபி டீ சர்க்கரை இல்லாமல் குறிப்பாக இனிப்பு இல்லாமல் குடிக்க வேண்டும் எந்த அரிசி டாக்டர் நல்ல அரிசி இன்னும் சொல்ல ரேஷன் அரிசி நல்ல அரிசிங்க இப்போ நம்ம சர்க்கரை நோய் பற்றி பார்க்குறப்பங்க உணவு பழக்கம் இது வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் சர்க்கரை நோயில இருந்தால் உங்கள் டாக்டர் உங்களோட டயட்டிஷியன் சொல்கிறதையும் மீறி உங்கள் பக்கத்து வீட்டில் ஏற்று வீட்டில் ஆள் ஆளுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க எது உண்மை எது பொய் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு மிக சுருக்கமாக சொல்கிறேங்க உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமது பாரம்பரிய உணவு அரிசி அரிசியில் செஞ்ச இட்லி தோசை காய் கீரைகள் வச்சு சாப்பிடணுங்க மாப்பழ வாழையை தவிர்த்து ஆப்பிள் கொய்யா மாதுளை பப்பாளி போன்ற பழங்களை தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஜூஸாக அருந்தாமல் பழமாக பழங்களாக மென்று கடித்து சாப்பிட வேண்டும் இது தாங்க ஒரு சுருக்கமான ஒரு இது அடுத்து காஃபி குடிக்கிற டாக்டர் காலையில் எழுந்திரிச்சுன்னே எங்கள் இதில் சொன்னாங்க யார் சொன்னாலும் கேட்காதீங்க காஃபி டீ சர்க்கரை இல்லாமல் குறிப்பாக இனிப்பு இல்லாமல் குடிக்க வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் நான் அரைச்சக்கரை போட்டுக்கிறேன் கா சக்கரை போட்டுக்கிறேன் அடுத்து நம்ம ஊரில்லாம் இந்த நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன்றது தினம் அந்த டாக்டர் யாரும் பரிந்துரைப்பதில்லை ஆனால் நீங்களாக முடிவு பண்ணிக்கிறீங்க நாட்டு சர்க்கரை நல்லது அப்படின்னு நாங்கள் யாருமே சொன்னதில்லை எந்த விதமான சர்க்கரையும் இல்லாமல் முன்ன நாங்கள் சர்க்கரை இல்லாமல் குடின்னு சொன்னதை இப்போ நாங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இனிப்பு இல்லாமல் காஃபி டீ குடிங்கன்னு சொல்கிறோம் அதனால் எந்த விதமான இனிப்பிலும் கூடாது நாட்டு சர்க்கரை நல்லதுன்னு நாங்கள் யாருமே சொன்னது கிடையாதுங்க அப்போ உணவு பழக்கம் அடுத்ததாக சர்க்கரை வந்த உடனேங்க மாத்திரை சாப்பிட்றாங்களோ இல்லையோ கோதுமை சாப்பிட்டேன் டாக்டர் இப்போ போன வாரம் கூட எங்கள் ஒரு பேஷண்ட் வந்தாங்க ச நான் ஏற்கனவே சொன்ன அந்த அறிகுறிகளோட சர்க்கரை இருந்தது அவங்களே லேபில் போய் செக் பண்ணிக்கிட்டாங்க சர்க்கரை சாப்பிடுவதற்கு முன்னாடி இரநூறு சாப்பிட்ட அப்புறம் முந்நூறுன்றிருந்தது ஒரு வாரம் கழித்து தான் எங்ககிட்ட வந்தாங்க இங்கே வர்றப்போ நானூற்றி ஐம்பதுன்ற அளவு இருந்தது இந்த ஒரு வாரம் என்ன பண்ணிங்க ஏன் உடனே வரலன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர் நான் ஒரு வாரமாக நானே டயட்டில் இருந்தேன் அப்படின்னாங்க எப்படி இருந்தீங்க டயட் அப்படின்னா காலையில் நான் சப்பாத்திங்க மத்தியானம் களி சாப்பிடுவேன் நைட்டு மறுபடியும் கோதுமை உப்புமா கோதுமை தோசையெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னாங்க ஒரு தவறான ஒரு முறை என்ன டாக்டர் எல்லா ஹாஸ்பத்திரிலேயுமே கோதுமை தான் சாப்பிட சொல்கிறாங்க நீங்கள் கோதுமை வேண்டான்றீங்க அப்படின்ட்டு அதாவது வடநாட்டில் தினம் கோதுமை தான் சாப்பிட்றாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் சுகர் வருமா வராதா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கோதுமைக்கும் சர்க்கரை நோய்க்கும் என்ன ஒரு தொடர்பு ஒரு சின்ன ஒரு கதைங்க அந்த காலத்தில் இங்கே சர்க்கரை நோய் வந்து பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது காசு பணம் இருக்கும் வேற எதுவும் வேலை செய்ய மாட்டாங்க காசு பணம் இருக்கிறதுனால வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க சாப்பிட்டுட்டு உடல் உழைப்பு இல்லாமல் உட்காந்துட்டே இருந்துட்டு நோய் வந்ததுனால சர்க்கரை நோய் வந்ததுனால பணக்கார வியாதின்னு சொன்னாங்க அப்போ அதே காலகட்டங்களில் கொஞ்சம் நாள் கழித்து ஏழைங்களுக்கு சுகர் வந்தது ஏழைங்களோட உணவு அந்த காலத்தில் என்ன தெரியுங்களா இந்த கஞ்சி காய்ச்சி குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க குரனே கஞ்சியை தான் குடிப்பாங்க பலகாரம்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு தீபாவளி பொங்கல் போன்ற ஒரு விழா காலங்களில் மட்டும்தான் அதை வந்து சாப்பிடுவாங்க அதனால் ஏழைங்களுக்கு சுகர் வந்தோடனே நாங்கள் டாக்டருங்க என்ன சொன்னோம் சில இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அந்த தமிழில் சொல்லுவாங்க குறைவாக சாப்பிட்டாலும் நிறைவாக சாப்பிடணும் அப்படின்றது தின்றால் நூறு வாழ்வுன்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா என்ன நொறுக்கி மென்று கடிச்சு சாப்பிடணும்னு அர்த்தம் நொறுங்க தின்றால்னா நொறுங்க கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடணுன்னு அர்த்தம் கிடையாதுங்க நொறுக்கி மென்று கடித்து சாப்பிடணும் அப்போ நீங்கள் குரணையை வந்து எப்படி மென்று கடித்து சாப்பிடுவீங்க கூழாக குடிக்க தான் முடியும் கூழாக குடிக்கிறப்ப ஈஸியாக வயிற்றுல டைஜஸ்ட் ஆகிருங்க அதனால் முழு தானியமாக மென்று கடித்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோம் அப்போ அரிசி வாங்கினா தான் மென்று கடித்து சாப்பிட முடியும் குரணை கஞ்சியை வந்து மென்று கடித்து சாப்பிட முடியாது கூழாக தான் முடியுன்றதுனால முழு தானியம் அப்படின்றப்ப அரிசி வாங்கணும் அரிசி வாங்க முடியலன்னு தான் குரண வாங்கி சாப்பிட்றவங்கள நீ அரிசி எப்படி சாப்பிடுன்னு சொல்ல முடியும் அதற்காக அரிசிக்கு சமமான சத்துள்ள கோதுமை நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு வடநாட்டு உணவு கலோரி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அரிசியும் கோதுமையும் அச்சு அசலாக ஒன்றுங்க அதனால் நமக்கு பழக்கம் இல்லாத சமமான சத்துடைய புதிய ஒரு வடநாட்டு பொருளை கொடுத்தா நமக்கு பிடிக்காது குறைவாக சாப்பிடுவோன்றது தான் அர்த்தம் பட் இதை பேஷண்ட் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுனாங்க கோதுமை சாப்பிடணுன்னா நாங்கள் சொன்ன அர்த்தம் என்னென்னா நீங்கள் அரிசி சோறாக்குற மாதிரி கோதுமை சோறாக்கி அதில் பருப்பு குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றி பிசைஞ்சு மென்று கடித்து சாப்பிட்டா குறைவாக சாப்பிட்டாலும் நிறைவாக சாப்பிட முடியும் மென்று கடித்து சாப்பிடலான்ற அர்த்தம் பட் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க இது இப்படி சாப்பிட முடியாது யாருனாலேயும் உடனே கோதுமையை அரைச்சாங்க ரவை நைஸாக அடைச்சாங்க கோதுமை மாவு அப்போ கோதுமை மாவு அரைச்சி களி கோதுமை தோசை கோதுமை ரவையை உடச்சி ரவை உப்மாலாம் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்போ எந்த குரனை வேண்டான்றதுக்காக நாங்கள் கோதுமைக்கு மாற்றணுமோ மறுபடியும் அந்த கோதுமையை உடச்சி குரனை ரவை மாவு இது மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாயில் மெல்ற தவிர மெஷினில் குடித்த உணவுப் பொருட்கள் யாதும் மிக விரைவாக இரத்தத்தில் சர்க்கரையாக மாறும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சர்க்கரையை உயர்த்தும் திறன் அது அதிகம் அதனால தான் நம்ம பாரம்பரிய உணவான அரிசி இட்லி தோசை காய் வச்சு சாப்பிடணுன்னு சொல்கிறது எந்த அரிசி டாக்டர் நல்ல அரிசி இன்னும் சொல்ல ரேஷன் அரிசி நல்ல அரிசிங்க கேரளாவில் சொல்லக்கூடிய அந்த செவையேனு இருக்கக்கூடிய அரிசி மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஃபைபர் ரிச் இதுங்க அதில் ஃபைபர் கண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து மிக்கதாக இருக்குது அதை நீங்கள் குறைவாக சாப்பிட்டாலும் வயிறு மாதிரி இருக்கும் நல்லா பாலிஷ்டு ரைஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட சாப்பிட அந்த நார்ச்சத்தெல்லாம் போயிருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நமக்கு வந்து மாவுச்சா மாறும் இதனால் தான் கோதுமை வேண்டான்னு சொல்கிறோம் இதுதான் சர்க்கரை நோய்க்கும் கோதுமைக்கும் உள்ள ஒரு முழு தொடர்பு அடுத்து கோதுமை பற்றி சொன்னீங்க சொன்னோம் பேசினோம் அடுத்து இந்த காய்கறி பழங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேங்க மாப்பழம் வாழைக்கூடாது ஆப்பிள் கொய்யா மாதுளை பப்பாளி போன்ற பழங்களை தினமும் கொஞ்சம் மென்று கடித்து சாப்பிடணும் ரைட் இந்த பாவக்காய் அடுத்தது அருகம்புல் சாறு நாவப்பழக்கொட்டை வெந்தயம் வேப்பங்குளுந்து வேப்பந்தலை இதெல்லாம் சாப்பிட்றாங்க அனைத்தும் கட்டுக்கதை பாவக்காய் பாவங்க அந்த காய் விட்டுருங்க வீட்டில் அவரக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் இது மாதிரி எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பாவக்காய் சாப்பிடுங்க பாவக்காய் சாப்பிட்டா சர்க்கரை குறையவே குறையாதுங்க சிலர்லாம் வந்து வேண்டாம் வெறுப்பாக வீட்டிலலாம் ஒருத்தருக்கு பாவக்காய் அறவே பிடிக்காது அவருக்கு சுகர் வந்ததுனால வீட்டில் போய் பாவக்காய் சாப்பிடுங்க பாவக்காய் ஜூஸு பாவக்காய் பொரியல்னு கொடுத்து தொந்தரவு பண்ணிகிட்ருப்பாங்க அதே மாதிரி தான் வெந்தயம் நம்ம ஏற்கனவே அரிசி மாவு உளுந்த மாவில் கொஞ்சம் வெந்தயம் போடுவோம் அதுவே போதுமானது குடும்பத்துக்கு அந்த வெந்தயம் கனையத்தையில் வந்து நமக்கு இன்சுலினை சுரப்பை தூண்டிவிடக்கூடிய கொஞ்சம் ஒரு பவர் இருக்குதுங்க அதுக்காக நீங்கள் அதையே உட்காந்து வெந்தயத்தையே இருக்க முடியாது தனியாக வெந்தயம் சாப்பிட முடியாதுன்றதுனால தான் நம்ம மக்கள் அதில் பார்வில் போடுறது மோரில் போடுறதுன்னு உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு அதுவும் தேவையில்லை அதே மாதிரி நாவல் பழக்கொட்டை இதெல்லாம் வந்துங்க அந்த அதெல்லாம் பவுடரோடு கலந்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு வயிறு கும்முன்னு இருக்கும் சர்க்கரையெல்லாம் எந்தளவு குறையாது இதெல்லாமே ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நார்ச்சத்துக்கள் தான் அடுத்தது டாக்டர் நான் வந்து இனிப்பெல்லாம் எதுவும் எடுத்துக்கிற ஆனால் முறுக்கு மிக்சர் வடை பொண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க எதுவுமே ஆயிலில் போட்டு எடுத்த பொருட்களெல்லாம் கலோரி அதிகங்க அதெல்லாம் நாங்கள் அதையும் நாங்கள் தவிர்க்க சொல்கிறோம் வடை போண்டா பஜ்ஜி ஒரு விசேஷ காலங்களில் வீட்டில் ஒரு அமாவாசை பிரதோஷம் ஒரு நல்ல நாள் வருது தீபாவளி பொங்கல் போன்ற சமயங்களில் நீங்கள் ஏதோ ஒன்று ஆசைக்காக ஒன்று எடுத்துக்கலாமே தவிர ரெகுலராக அது அந்த பர்டிகுலராக சில ஆஃபீஸ் இவங்க சில வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கே ஒரு காஃபி சாப்பிட்டு வடை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஈவினிங் வடை பண்டா பஜ்ஜி சாப்பிட்றன்றதெல்லாம் ஒரு தவறு அந்த காலத்துலலாங்க ஆக்சுவலாக வீட்டில் வந்து பட்டாணி சுண்டல் பாசிப்பயிறு கொல்லுப்பயிறு போன்ற பொருட்களெல்லாம் வந்து நீங்கள் வேக வச்சு இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த எல்லாரும் சாப்பிட்டா இது ஒரு ஹெல்த்தி டயட்டுன்னு சொல்கிறோம் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் பட் நம்ம எல்லாமே உங்களுக்கு சமோசா பப்ஸு சிப்ஸு இதெல்லாம் தான் நம்ம இருக்கோம் அனைத்தும் கெடுதல் என்பது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேங்க